வணக்கம் அண்ட் வெல்கம் டு எக்ஸல்டெக் தமிழ். இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து இன்டர்நேஷனல் வேட் நம்பர் இருக்கு வித் கண்ட்ரி கோடோட. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரி கோடு மட்டும் தனியா வேணும். இதுல ஃபர்ஸ்ட் டூ லெட்டர் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து கண்ட்ரி கோட். ஸோ இது எப்படி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி எடுத்து நடது அப்படின்னு தான் பார்க்க போறோம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்புட்ல எந்த சேஞ்சும் இருக்கக்கூடாது, அதாவது காலம் சி வந்து எனக்கு டேட்டா அப்படியே தான் இருக்கணும், பட் காலம் டில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கண்ட்ரி கோடு மட்டும் தனியா வரணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம லெஃப்ட் அப்படின்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இங்கே நம்ம லெஃப்ட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவில் லெஃப்ட் ஹண்ட் சைடில் தான் வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதாவது கண்ட்ரி கோட் இருக்குது. அதனால் நம்ம லெஃப்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஈக்குவல் டு லெஃப்ட் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணுங்கள். டேப் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து அதோட சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கமா நம்பர் கேரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ டெக்ஸ்ட்ன்ற இடத்துல உங்களோட டெக்ஸ்ட் வேல்யூ சூஸ் பண்ணிக்கோங்க. கமா நமக்கு எத்தனை கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். நமக்கு இங்கே வந்து டூ கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்றதுனால நான் டூ டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டூ லெட்டர் மட்டும் எனக்கு தனியாக இந்த காலம்ல வந்துருச்சு. இதை நான் ஃபில் டவுன் பண்ண அப்படின்னா வந்து பேலன்ஸ் இருக்கிற ரோக்குமே வந்து இது அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான எக்ஸல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து ஸ்பிட் பண்ண முடியும். நன்றி, மீண்டும் அடுத்த ஒரு எக்ஸல் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் அரவிந்த்.